தலைநகர் தில்லியில் புதிய நாடாளுமன்ற கட்டட கட்டுமானம் உள்ளிட்ட நாட்டின் மிகப்பெரிய அளவிலான மத்திய விஸ்டா திட்டத்திற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இதுகுறித்த வழக்கு நீதிபதி ஏ எம் கன்வில்கர் தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. குறிப்பிட்ட பகுதிகளில் நிலத்தை மாற்றி அமைப்பதிலோ அதற்கு ஒப்புதல் வழங்குவதிலோ எந்தவிதமான விதிமீறலும் காணப்படவில்லை என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். காற்று மாசை கருத்தில் கொண்டு எதிர்கால திட்டத்தின் போது புகைப்போக்கி தூண்களை அமைக்குமாறு சுற்றுச்சூழல் துறை அமைச்சகத்தை கேட்டுக் கொள்வதாக அவர்கள் குறிப்பிட்டனர். கட்டுமான பணிகளை தொடங்குவதற்கு முன்பாக பாரம்பரிய கட்டடங்கள் பாதுகாப்பு குழுவின் ஒப்புதலை பெறுமாறும் நீதிபதிகள் அறிவுறுத்தினர். லூட்டியன்ஸ் மண்டல பகுதியில் இத்திட்டத்தை நிறைவேற்றுவதன் மூலம் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று ஏராளமான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. முன்னதாக அப்பகுதியில் புதிய நாடாளுமன்ற கட்டடம் கட்ட அடிக்கல் நாட்டுவதற்கு கடந்த மாதம் 7ஆம் தேதி உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்த நிலையில் கட்டுமான பணிகளை தொடங்கக்கூடாது என்றும் தெரிவித்திருந்தது. இதையடுத்து கடந்த மாதம் 10ஆம் தேதி 20,000 கோடி ரூபாய் மதிப்பிலான மத்திய விஸ்டா திட்டத்தின் கீழ் புதிய நாடாளுமன்ற கட்டடம் கட்டுவதற்கு பிரதமர் நரேந்திர மோடி 10ஆம் தேதி அடிக்கல் நாட்டினார்.